ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி பக்குவமான முறையில் இட்லி பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த பொருளை எந்தெந்த ரேஷியோவில் போடணும்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இதுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா இட்லி பொடி அவ்வளோ டேஸ்டியாக வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 150 கிராம் வரமிளகா எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணால் 70-80 வரமிளகா இருக்கும் இதில். இதோட மேல் காம்பை மட்டும் கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்கோலை வச்சு. காம்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மேல் போர்ஷனை மட்டும். ஏன்னா நீங்கள் ஃபுல் காம்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா விதையெல்லாம் உதிர்ந்துரும். நீங்கள் அதோட சேர்த்து வறுக்கும் போது விதை வந்து கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி எல்லா மிளகாய்க்கும் நாங்கள் மேலே உள்ள காம்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாயில் வந்து ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சுட்டதும் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து இட்லி பொடிக்கு நல்ல வாசனையை கூட்டி கொடுக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் பெருங்காயம் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. அதை ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலே நம்ம மிளகாயை வறுத்துடலாம். நம்ம காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகாய் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாயோட கல்லுப்பை சேர்த்து வதக்கினா மிளகாய் வந்து நெடி இடிக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் மிளகாயோடைய உப்பை சேர்த்துட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் மிளகாய் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா மிளகாய் வந்து கருகிரும். அதனால் 2 நிமிஷம் போதும். அதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் வந்து 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பில் பாதி அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும். பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து கருகி போகாமல் கரெக்டாக அந்த பொன்னிறமாக மாறி இருக்கு. இந்த பதத்தில் நம்ம வந்து இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சூட்டிலே எள்ளு வந்து நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள் எள்ளு வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அதையும் நம்ம பருப்போடு சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகாய் உப்பு வதக்குனது பெருங்காயம் ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம பருப்பு எள்ளு அதையும் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசான ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த பதம் சரியாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண இட்லி பொடியை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனாலும் நல்லா கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த டப்பாவை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா நீங்கள் 1 மந்த்துக்கு வச்சுக்கலாம். ரெடி பண்ண சூடான இட்லியில் அந்த மிளகாய் பொடியும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இட்லி பொடி ரெசிபி எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை நான் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.